புனித வெள்ளியின் பலனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த காணொளி வழியாக காண்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சிலுவை நாம் ஒவ்வொருவரையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்ற இயேசுவை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுகின்றது. நமது எண்ணங்களை ஈடேற்ற மன்னகம் வந்த நம் அன்பு இயேசு சிலுவையில் மரித்து தொங்குவதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுகின்றது. சிலுவை மரம் பதறுகிறது. இயேசு சிலுவையை சுமந்தபோது ஆணிகள் அலறுகின்றன. இயேசுவின் கரங்களை துளைத்தபோது சுத்தியல் கத்தி அழுகின்றது. இயேசுவின் கால்களில் அடித்தபோது கல்வாரிமலை கதறுகிறது. இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது முள்ளுக்கு வலிக்கிறது. இயேசுவின் தலையில் இறங்கிய போது கல்லுக்கு வலிக்கிறது. இயேசுவின் பாதங்களில் குத்திய போது சிந்திப்போம் இறை மக்களே, நம் மனம் வலிக்கிறதா? நாம் பாவங்கள் செய்தபோது மற்றவர்களை கேவலமாக இழிவாக பேசும்போது நம் மனம் வருந்துகிறதா? சிந்தித்து பார்ப்போம். நமது பாவங்களால் தானே இயேசுவிற்கு இந்த நிலை? சிந்தித்து பார்ப்போம். மனம் மாற சிலுவையை உற்று பார்ப்போம். மனம் வருந்தி அழுவோம். உலகத்தின் மீட்பு இதிலேதான் தொடங்கியது என்பதை நம்பிக்கையுடன் இதயத்தில் பதித்து உச்சரிப்போம். மறுவாழ்வு பெற நாமே நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து பார்ப்போம். சிலுவையினால் தான் மீட்பு என்பதை நமது சுவாசமாக்குவோம். சிலுவையை நேசித்தால் நமது வாழ்க்கை சிகரத்தில் உயர்வு அடைய முடியும். சிலுவையை அவமானத்தின் அடையாளமாக பார்க்காமல் சிலுவையை நேசித்து நமது சிந்தனையை செம்மையாக்குவோம். சிலுவையை நேசித்தால் நமது துன்பங்கள் தீரும். சிலுவையை நேசித்தால் நமது இன்பங்கள் பெருகும். சிலுவையை நேசித்தால் நமது சங்கடங்கள் ஓடிவிடும். சிலுவையினால்தான் மீட்பு என்பதை நமது சுவாசமாக்குவோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்பதை சிலுவையில் மரித்தவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். நாம் நண்பர்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் நேசிப்போம். வாழ்வில் வரும் சிலுவையை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பின்னால் செல்வோம். கல்வாரி உச்சியில் நிகழ்ந்த உச்சகட்ட கொடுமை நம் மாசு நிறைந்த உள்ளத்தை தூசி தட்டி விடுகிறது. சிலுவையை நேசிப்போம். நமது நண்பர்களை, நமது சகோதர சகோதரிகளை நேசிக்கவும், நமது வாழ்வின் சுமைகளை எல்லாம் நேசிக்கவும் அருள் தரும் இந்த புனித வழியில் மனமுருகி ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.